हाय फ्रेंड्स वाड़ी वाले वनकमी चेनल को उम्मीद वावे एलिए नापी नंबर वांग वीडियो कोलाम ना ये पढ़ले नानू एद पड़नों नाल का सपादिकों को रोम कष्ट अद मनस रिलेशन ना यहाँ अब नैक्रवें உங்களுக்கு பேசிக்கா நீங்க படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி டக்குனு போய் ஒருத்தவங்களுக்கு கிட்ட வேலை செய்யவும் உங்களால முடியாது. அதாவது மனசு ஏத்துக்காதுங்க. அப்படி இருக்கவங்க அக்கம் பக்கத்துல யாராவது தையல் தச்சிட்டு இருப்பாங்க இல்லீங்களா, அவங்கள்ட்ட சும்மா நீங்க ஃபர்ஸ்டே போய் நீங்க பைசாவுக்கு தாங்க அப்படினா கேட்கவேணாம். சும்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ப்ளௌஸ் என்னெல்லாம் ஹெம் பண்ண முடியுதோ, ஹெம்மிங் பண்ணுவாங்க இல்லீங்களா, அதை மாதிரி இல்லை ஹூக்கு கட்டுறது, காஜா கட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்களாக போய் கேட்டு செய்யுங்க. அதுவே நீங்கள் அந்த வேலையை நல்லா செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு அது பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஓரியன்டாக அவங்கள மூவ் பண்ணுவாங்கங்க. அது போல் இருக்கக்கூடியவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. ஹெம்மிங் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இதை மாதிரி ஸ்டிச் பண்ண ஒரு ப்ளவுஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அதே கலருக்கு ஆப்டா த்ரெட் எடுத்துக்கணும். நீடில் த்ரெட் கட்டருங்க. இப்போ நம்ம நூலை இதில் போத்துக்கலாம். ரொம்ப நீளமாகவும் நூல் வச்சுக்க முடியாது ஹெம்மிங் பண்ண, ஓரளவுக்கு நீட்டாக வச்சுக்கோங்க. இப்போ த்ரெட்டை நான் ரெண்டு இழையாக போட்டுக்க போகிறேன். இங்கே பாருங்கள் ரெண்டாக இருக்கு இல்லைங்களா. இதை தான் நான் அந்த ஹோலில் போக்க போகிறேன். இது ஆரி ஒர்க்குக்காக உள்ள நீடிலுங்க, அதனால் ஹோல் பெருசாக இருக்குது. ரெண்டு இழையாக கோத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள் இந்த லாஸ்ட்டு வருதுங்களா த்ரெட்டு, இந்த இடத்துல முடியுது. இந்த இடத்துல நீங்கள் த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வச்சுருக்க அந்த த்ரெட்டோட ரெண்டு முனையும் இருக்குங்க. ஒரு பக்கம் இதை மாதிரி இருக்குங்க, ரெண்டும் தனித்தனியாக இருக்கும். இன்னொரு பக்கம் இதை மாதிரி சேர்ந்து இருக்குங்க. இப்போ இந்த பக்கம் நீங்கள் முடிச்சு போடக்கூடாது. இந்த சைடு இப்படி சேர்ந்து இருக்கு இல்லைங்களா, இந்த சைடில் தான் முடிச்சு போடணும். அப்போ தான் நூல் முன்ன பின்னே இழுத்துட்டு வராதுங்க. அதுக்காக தான் எப்படி நாட் போட்டேன்னு பார்த்தீங்களா, இப்படி உங்கள் விரலில் ஒரு ரெண்டு வாட்டி சுற்றிக்கோங்க. ரெண்டு மூணு வாட்டி உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ பெரிய முடிச்சு வேணுங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த நடுவில் இந்த த்ரெட்டை விடுங்க. விட்டு இப்படி நூலை சுற்றி இப்படி இழுத்தீங்கன்னா அங்கே முடிச்சு வந்துடுங்க, அவ்வளோதான். இப்போ த்ரெட்டை இப்படி வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நீளமாகவும் ஒரு பக்கம் கட்டையாகவும் வச்சுக்கோங்க. இது நீளமான த்ரெட்டுங்க, இது கட்டையாக இருக்குது. இன்னொரு முனை இதை மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் கழுத்து பீஸ் வச்சு மிஷின்லேயே இது ரெண்டு பக்கமும் ஓட்டியாச்சுங்க மடித்து. இன்னொரு ப்ளவுஸ் எப்படி கழுத்து ஹெம்மிங் பண்ணுங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போதைக்கு கை மட்டும் ஹெம்மிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்படி கையை பரட்டிக்கோங்க. இந்த இடத்துல மடித்து மூணு தையல் போட்டாச்சுங்க, அதனால் இது ஒன்றும் மாற போகிறதில்ல. நீங்கள் இந்த அளவு மாற்றாமல் இந்த தையலுக்கு அடுத்து ஒரு இன்ச்சிலேருந்து நீங்கள் ஹெம்மிங் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மடிப்பை அப்படியே வச்சுக்கோங்க. இப்படி அடியில் கொஞ்சமாக விடுங்க. விட்டு இப்படி எழுங்க. இழுத்துட்டோமா. இப்போ எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா இதை போல் விட்டுட்டு இது மேலே இப்படி ஒரு சுத்த சுற்றணுங்க. இப்படி தான் சொன்னாங்க. இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். இதை விட என்ன சின்னதாக தெரிஞ்சாலும் சரி தான். இப்போ அடுத்தது கொஞ்சமாக இதை பாருங்க, உள் துணி இவ்வளோ தான் எடுத்துருங்க, விட்டதும் விடாததுமா. இப்போ எடுத்துட்டு இதை இப்படி போட்டுக்கோங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ் வேணாம். அடி துணியிலையும் குத்திருக்கேன், மேல் துணியிலையும் குத்திருக்கேன். குத்திட்டு இதை இப்படி மேலே போடுங்க. எப்படி போடுறேன்னு தெரியுதுங்களா, இதுதான் இந்த நூல். இதை இப்படி மேலே போட்டு இந்த பக்கம் இழுத்துடணும். நீங்கள் இதை போட்டுக்கிட்டே வரக்குள்ள இந்த துணியையும் கரெக்ட் பண்ணிகிட்டே வாங்க. இதே லென்த்துக்கு இந்த துணி மடிஞ்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க.
இந்த பக்கம் பாருங்க இங்க கொஞ்சம் பெருசா இருக்கு இந்த பக்கம் சின்னதா வந்திருக்கு பாருங்க அத சரி பண்ணிக்கோங்க நான் இவ்வளவு தூரம் தாங்க இருக்கு இதே போல இது வரைக்கும் செஞ்சிரலாம் இப்போ நம்ம முடிக்கிற இடம் வந்துருச்சுங்க இந்த பக்கமும் 1 இன்ஜ் வரைக்கும் நம்ம ஏமிங் பண்ணிக்கலாம் இப்போ லாஸ்டா முடிக்க போறோம் எப்பொழுதும் ஒரு சுத்து சுத்துவீங்க இல்லையா அதை விட ரெண்டு சுத்தா சுத்திக்கோங்க அதுவே போதும் இல்லனா மறுபடியும் அந்த இடத்துல மேல் துணியில மட்டும் விட்டு இன்னும் ஒரு சுத்து சுத்திக்கோங்க அவ்வளவுதாங்க இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் ஹெமிங் பண்ணிட்டோம் இல்லீங்களா நீட்டா இருக்கா இங்க பாருங்க இது போல நம்ம ஹெமிங் பண்றதால இந்த ப்ளவுஸ் கிழிஞ்சாலும் கிழியுமே தவிர இந்த தையல் பிரியாதுங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் இப்போ இந்த ப்ளவுஸ்ல அடுத்த கை எடுத்துக்கிட்டோங்க இதுல இப்பலாம் ஹெமிங் பண்றாங்கல அந்த மாதிரி பண்ண போறோம் அதுவும் 1 இன்ஜ் இந்தாண்ட எடுத்துக்கோங்க நான் நாட் போட்டு வச்சிருக்கேன் அவ்வளவுதாங்க இப்போ இப்படி தான் ஹெமிங் பண்றாங்க இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் தைக்க வேண்டியதாங்க இதுல இந்த முடிச்சும் விழாது அப்படியே நூல் அப்படியே ரொட்டேட் ஆகி சுத்தி சுத்தி வர மாதிரி தாங்க இருக்கும் இது ரொம்ப ஈஸிங்க இங்க பாருங்க அப்படியே வருது இதுல எது நல்லா இருக்கும் அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இதுல எது எந்த முறை உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கறதையும் எனக்கு சொல்லுங்க எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் எங்க வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க இப்போ நம்ம சென்டர் பக்கம் தாண்டிட்டோம் இன்னும் இந்த இவ்ளோ தாங்க இருக்கு இத செஞ்சிட்டு பாப்போம் இங்க பாருங்க இவ்ளோ தூரம் செஞ்சிட்டோம் இப்போ லாஸ்டா முடிக்க போறோம் முடிச்சு போட்டோங்க இப்போ கடைசியா இப்படி நூல் இப்படி குத்தி அந்த நூலுக்குள்ளேயே அந்த நூலை அப்படி இழுத்துடுங்க அவ்வளோதான் முடிச்சு விழுந்துட்டு பாருங்க ரொம்ப ஈஸிங்க இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த ஸ்டிச்சிங் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தது இது 20 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லி கொடுத்ததுங்க 20 இயர்ஸ் பிஃபோர் ஸ்டிச்சிங் 20 இயர்ஸ் ஆஃப்டர் ஸ்டிச்சிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பார்த்தா உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு தெரிவிங்க எங்க சேனலை நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க レッド கலர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதுல பெல் ஐகான் வரும் அதையும் டச் பண்ணுங்க அப்ப ஆல்ங்கற ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வெச்சிட்டீங்கன்னா நாங்க போற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டச் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க Facebookலயும் Instagramலயும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஓகே பை பை